சின்னத்த பெரியத்த மாமா எல்லாருமா சேர்ந்து கோவில் என்ன தப்பு செஞ்சாரோ கும்பிடோ கும்பிடு. ப்ராப்ளம்னு ஏதாவது எனக்கு வந்தா தினமும் ஒரு 10 நிமிஷம் இவங்களையே நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். முடிஞ்சா எங்க அப்பா சொல்லுவார், அவராலையும் முடியலன்னா எங்க தாத்தா சொல்லுவார், இல்லைன்னா எங்க தாத்தாவோட அப்பா சொல்லுவார். இந்த 3 பேர்ல யாராவது பதில் சொல்லலைன்னா அன்னைக்கு அந்த பொழுதே போகாதுப்பா. அது சரி, எவ்வளவு தர்றாங்களா? ஒரு 400 கோடி கிட்டத்தட்ட. அந்த காலத்துல எங்க மாமா என் கையில ஒரு 400 ரூபா பணம் கொடுத்தாரு. இன்னைக்கு அது 400 கோடியா வளர்ந்து நிக்குது. கேக்குறதுக்கே நல்லா இருக்குப்பா. 400 கோடி ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு பேரையும் புகழையும் சம்பாதிச்சிட்டமா, அப்புறம் என்ன? அந்த 400 ரூபா மேல எனக்கு இருந்த நம்பிக்கை, அதனால எனக்கு கிடைச்ச தைரியம், நான் இவங்க எல்லாரையும் சேர்த்து அணைச்சு வந்த விதம். இங்க நம்ம வாழ்க்கைங்கிறது ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறது, நம்பிக்கையை விற்கிறது இல்ல. ஏதாவது பேசுப்பா, கேட்கணும் போல இருக்கு. இவன் தெரிஞ்சு சைலண்டா இருக்கா தெரியாம சைலண்டா இருக்கா? ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டுடா, தனக்கு யாரையாவது கூப்பிடுமா இல்ல நீ ஒருத்தனை சமாளிச்சிருவியா? என்னது பப்ளிக்ல என்ன வேணாலும் பண்ணலாமா? ஆக்சுவலி ஆசைப்படுவாங்க பசங்க, ஆனா ஒண்ணும் நடக்காது. அதுக்கப்புறமா புரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிட்டு உன்ன பொண்டாட்டிய கூட நினைச்சுக்கலாம். அவ்வளவுதானா? ஆனா பக்கத்துல உன்னை வச்சுக்கிட்டு நல்லவனா நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன செய்யறது? முடிஞ்சு போச்சா? மதுரை பூரா சொத்துனன்னு சொன்ன, கலைச்சு போயிட்டியா இல்ல சலிப்பாயிடுச்சா? இந்த கற்பு கத்திரிக்காய் எல்லாம் யோசிக்கிறியா? ரொம்ப யோசிக்கல, நீயா ஃபீல் பண்ணாத. தெரியுமே, என்ன கூடாதுதான் என்னக்கிட்டு இருப்பாங்க பசங்க. கணக்கு முடியற வரைக்கும் கணக்கு பண்ணுவானுங்க பசங்க. பசங்களுக்கு பொண்ணுங்க கூட நடக்கிறதுக்கு பயம், ஏதோ பெரிய வேலை இருக்கிற மாதிரி முன்னாடி நடந்து போவாங்க. ஹலோ, செம்மையா இருக்குன்னா எதையும் விட மாட்டானுங்க பசங்க. இந்த மாதிரி விஷயங்கள பொண்ணுங்க தாண்டி வந்துட்டாங்க, இதெல்லாம் கேஷுவலா எடுத்துப்பாங்க. அப்பவே சொல்லுங்க, பசங்களுக்கு தேவை ஒரு ஹாக் ஒரு முத்தம், அவ்வளவுதான். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. சரி சரி, அப்படியே ஒரு குத்து போடலாமா? ஜனங்க ஜனங்க இருக்கணும், ஜனங்க இல்லைன்னா நான் ஆடவே மாட்டேன். ரொம்ப பாத்திருப்பா போல இருக்கேன்.